கவி அவுர் கஞ்சூஸ், கவியும் கஞ்சனும். இது எஸ்ஏ. முதலில் பார்த்தது தமிழ் விளக்கம், அடுத்தது முழுமையான லெசன் பாடம். இது எஸ்ஏ பிராத்மிக் கஹானி 1. ஏ காவ் மே கோவர்தன் நாமக் ஏ கரீப் கவி அப்னே பரிவார் கே சாத் ரகதாத்தா. ஒரு கிராமத்தில் கோவர்த்தன் என்ற பெயருடைய ஏழை கவிஞன் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தான். ஏக் தின் ஓ மகேந்திர நாமக் தன்வான் கேக்கர் பகுஞ்சா. ஒரு நாள் அவன் மகேந்திரன் என்ற பெயருடைய பணக்காரன் வீட்டுக்கு சென்றான். மகேந்திர படா கஞ்சூஸ்தா, மகேந்திரன் மிகவும் கஞ்சனாக இருந்தான். கோவர்த்தன்னே உஸ்பர் ஜூட்டி பிரசன்சாக்கி கவிதா சுனாயி. கோவர்த்தன் கவிஞன் கோவர்த்தன் அவனை பொய்யான புகழுரைகளால் அவனை போற்றி கவிதைகள் பாடினான். இசே சுன்கர் மகேந்திரனே அப்னே நவுக்கர் சே கோவர்த்தன் கேலியே சோனோ சோனே கி தாலி அவுர் ஏக் சௌ அஸ்ரப்யாங் லே ஆனே கோ ககா. இதை கேட்டது மகேந்திரன் தனது வேலைக்காரனை அழைத்து கோவர்த்தனனுக்கு தங்கத்தட்டுடன் தங்கத்தட்டில் வைத்து 100 பொற்காசுகளை கொண்டு வா என்று சொன்னான். மகர் நவுக்கர் நகி ஆயா, ஆனால் வேலைக்காரன் வரவில்லை. தாலி சோனேக்கி தாளினா தங்கத்தட்டு, சௌ அஸ்ரஃபியாங்னா பொற்காசுகள். மகர் நகி ஆயா, ஆனால் கொண்டு வரவில்லை, பொற்காசுகளும் தங்கத்தட்டும் வரவில்லை. கோவர்த்தன்னே பூஞ்ச்னே பர் மகேந்திரனே ககா. கோவர்த்தன் கேட்டதற்கு மகேந்திரன் சொன்னான், மகேந்திரனே ககாக்கி அப்னே முஜே குஸ் கர்னே கேலியே ஜூட்டி பிரசன்சாக்கி உசி தரக் ஆப்கோ குஷ் கர்னே கேலியே மேம்பி ஜூட் போலா. தாங்கள் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய்யான புகழுரைகளை சொன்னீர்கள், அதேபோல உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக தான் நானும் பொய் சொன்னேன். கோவர்த்தன் கோ காளி ஹாத்கர் லவுட்னா படா. கோவர்த்தன் பெருங்கையுடன் திரும்ப வேண்டியதாயிற்று. கோவர்த்தன் கோ காளி ஹாத்வர் லவுட் நாபடா, பெருங்கையுடன் திரும்ப வேண்டியதாயிற்று. சீக், இதில் கற்றுக்கொள்வது என்னவென்றால், கஞ்சூஸ் பூல் கர்பி தம்பி நகி தேத்தா. ஒரு கஞ்சன் தவறியும் கூட மறந்தும் கூட செல்லாத காசு கூட தரமாட்டான் என்பது இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பூடா ஷிகாரி குத்தா, வயதான வேட்டை நாய். பிராத்மிக் கஹானி 2. இது எஸ்ஏ. ஏக் ஷிகாரி கே யஹாங் ஏக் பூடா ஷிகாரி குத்தா தா. ஒரு வேட்டைக்காரனிடம் ஒரு வயதான வேட்டை நாய் இருந்தது. ஓ கை வர்ஷோங் தக் ஷிகார் பகட்னே கா காம் பகூபி கர்த்தாத்தா. அது பல ஆண்டுகள் வரை இரையை பிடிக்கின்ற வேலையை மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தது. பகூபினா சிறப்பாக. பகட்னே கா காம் பகூபி கர்த்தாத்தா, மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தது. ஏக் தின் ஷிகாரி கே சாத் பூடா குத்தா ஷிகார் பர் கயா. ஒரு நாள் வேட்டைக்காரனுடன் வயதான வேட்டை நாயும் வேட்டைக்கு சென்றது. தப் ஏக் ஹிரன்கா பீச்சா கர்கே உஸ்னே உசே பகட் லியா. அப்போது ஒரு மானை பின்புறமிருந்து அதனை அது பிடித்தது. அவர் ஹிரன்பர் அப்னே தாந்த் தங்சாலியே.
அது தன்னுடைய வாயால் பற்களால் கவ்வியது அதனுடைய பின்பகுதியை, மானின் பின்பகுதியை. மகர் உஸ்கே தாந்த் டூட்கையே அவர் ஹிரன் பாகையே. அப்போது அதனுடைய பற்கள் உடைந்ததால் மான் தப்பித்தது. நாயின் வயதான காரணத்தினால் பற்கள் உடைந்ததால் மான் தப்பித்தது. ஷிகார் கோ குத்தே பர் குரோதாயா. ஷிகாரி வேட்டைக்காரன் நாயின் மீது கோபம் கொண்டு உஸ்னே உஸ்கோ மார்னே கேளியே பந்து குட்டாயி. அவன் அதனை கொள்வதற்காக துப்பாக்கியை உயர்த்தினான். பூடே குத்தேக்கே காத்தர் நிகா ஹோங்ஸே மாலிக்ஸே மானோ இஸ் பிரகார் கஹ் ரஹா தாக்கி முஜே மத் மாரோ. அதை உயர்த்தியதால் அதை நோக்கி அவனை நோக்கி அது கெஞ்சுவது போல் பார்த்தது. அதை பின்வருமாறு யோசித்தது. அதனுடைய பார்வை அவனுக்கு இப்படி தோன்றியது. நீ என்னை கொல்ல வேண்டாம். மேரா சரீர் அப் கம்ஜோர் ஹோ கயாகை. என்னுடைய சரீரம் இப்போது வயதடைந்து விட்டது. மேரி ஜவானிக்கே தினோங்கே யாத் கரோ. என்னுடைய இளமையான நாட்களை சற்று நினைத்துப்பார். மாலிக் உஸ்கி மூக் பாத் சமஜ் கயா அவுர் ஃபிர்சே உசே பியார் கர்னே லகா. மாலிக் அதனுடைய வார்த்தையிலிருந்து, மௌனமான வார்த்தையிலிருந்து உணர்ந்து கொண்டான். பிறகு அதை கட்டி தழுவி அன்போடு தழுவி கொண்டான். சீக் உட்டா பேசி கோயி பச் நகி சக்தா. சீக் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், புடா பேசி கோயி பச் நகி சக்தா. முதுமையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. வணக்கம், இது சிக்ஷா தமிழ் தங்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிராத்மிக் கஹானி 3 SA அங்குலிமால் எஸ்ஏ. ஏ ஜங்கள் மே ஏக் டாகோ ரகதாத்தா. ஒரு வனத்தில் ஒரு கொள்ளைக்காரன் திருடன் வாழ்ந்து வந்தான். ஓ படா நிர்தயித்தா. அவன் மிகவும் இரக்கமற்றவனாக இருந்தான். ஓ லோகோங்கோ சதா தாத்தா. அவன் மக்களை பிடித்து துன்புறுத்தி அவர் உன்கி அங்குலியோங்கோ காட்கர் மாலா பனாத்தா. அவன் அவர்களின் விரல்களை நறுக்கி அதை ஒரு மாலையாக செய்து உசே அப்னே கலேமே பகன் தாத்தா. அதை அவனது கழுத்தில் மாலையாக அணிந்திருந்தான். இஸ்லியே லோக் உசே அங்குலிமால் ககதேத்தே. இதனால் மக்கள் அவனை அங்குலிமால் அதாவது விரல் மாலை, விரல்களை மாலையாக அணிந்தவன் என்ற பெயரில் அழைக்கலாயினர். ஏக்பார் மகாத்மா புத்த உஸ் ஜங்கிள் கீவோர் கயே. ஒரு முறை புத்த மகான் அந்த வனப்பக்கம் வந்தார். புத்த கோ தேக்கர் அங்குலிமால் கோ பகுத் குசா ஆயா. புத்தரை பார்த்ததும் அங்குலிமாலுக்கு கோபம் வந்தது. அங்குலிமால் கோ தேக்கர் மகாத்மா புத்தனே முஸ்கராக்கர் தைரிய கேசாத் உசேகா. அங்குலிமாலை பார்த்ததும் புத்தர் புன்சிரிப்புடன் தைரியமாக அவனிடம் சொன்னார். குசா சோடோ கோபத்தை விட்டுவிட்டு அவர் சாம்னே வாளே பேடுசே பத்தியோங்கோ தோடோ அவுர் ஃபிர் உசி ஜகக் லகாவோ. எதிரில் இருக்கின்ற மரத்திலிருந்து ஒரு 4 இலைகளை பறித்து மறுபடியும் அதே இடத்தில் அதை வைத்துவிடு, ஒட்ட வைத்துவிடு என்றார். அங்குலிமால் நே பூச்சாக்கி ஏ கைசா ஹோ சக்தாகை. அங்குலிமால் சொன்னா, இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி முடியும் என்றான். அங்குலிமால் அப் சமச்கையாக்கி கிசிகோ தோடுனே பர் புனங்க் பிர் உசே ஜோடு நகி சக்தே. அங்குலிமாலுக்கு புரிந்தது, எந்த விஷயமும் எந்த ஒரு பொருளும் உயிரினமோ சாதாரண விஷயமோ எந்த ஒரு பொருளும் ஓரிடத்திலிருந்து கொய்தப்பட்டது மறுபடியும் அங்கே ஒட்டாது என்பது அவனுக்கு தெரிந்தது. அங்குலிமால் புத்த கி ஷரண் மே ஆயா. அவன் புத்தரை சரணடைந்தான். அவர் உன் காசிஷ்ய பனா. அவன் அவரது
शिष्यनाग आनान। सीख, किसी भी चीज को बिगाड़ना आसान है, बनाना कठिन है। एंदवर पुरुलेयं आम अड़िपदे कठिनम, एडिदे आना उरुवाक्कोदे कठिन। कप्टों का आदर, आड़े मर्यादे, प्राथमिक कहानियां, फोर, पार्ट फोर, एसे, पंडित ईश्वर चंद्र विद्यासागर, बंगाल के नामी विद्वान थे। पंडितर ईश्वर चंद्र विद्यासागर वंगालत्तिनुडैये पेर वेट्र वुरु कल्विमान। सब लोग उनका बड़ा आदर करते थे। அனைத்து மக்களும் அவரை பற்றி அவர் மீது நன்கு மரியாதை வைத்திருந்தனர். வித்யாசாகர் ஹமேசா சீதே சாதே கப்டே பகன்தே தே. வித்யாசாகர் எப்போதும் மிக எளிமையான ஆடைகளையே அணியும் பழக்கமாக இருந்தார். ஏக் தின் வித்யாசாகர் ஏக் அமீர் கே கர் தாவத் பர் கயே. ஒரு நாள் வித்யாசாகர் ஒரு வசதி படைத்தவருடைய வீட்டுக்கு விருந்தினராக சென்றார். தர்பான்னே வித்யாசாகர் கோ சீதே சாதே கப்டே மேந்தேக்கர் அந்தர் ஜானே நகி தியா. வரவேற்பாளர் வித்யாசாகருடைய வழக்கமான அந்த எளிய உடையை பார்த்ததும் உள்ளே விடவில்லை. வித்யாசாகர் சுப்சாப் கர் லவுட்கையே. வித்யாசாகர் அமைதியாக வீடு திரும்பினார். வித்யாசாகர் மிக முக்கியமான விருந்தினர். அவருக்கான அந்த விருந்தில் அவரால் உள்ளே எளிமையான ஆடைகளால் அவரால் உள்ளே செல்ல முடியவில்லை. இந்த வித்யாசாகர்க்கு தாவத் மே அனுபஸ்தித் தேக்கர் மேஜ்பான் சிந்தித் ஹுயே. வித்யாசாகர் இந்த விருந்தில் கலந்து கொள்ளாதது பற்றி புறவலர்கள் அந்த வசதி படைத்தவர்கள் யோசிக்கிறார்கள். உன்கோம்னே வித்யாசாகருக்கோ லிவா லானே காடி பேஜி. உடனே அந்த விருந்தை ஏற்பாடு செய்தவர் வித்யாசாகரை அழைத்து வருவதற்காக வண்டியை அனுப்புகிறார். அப்கி பார் வித்யாசாகர் அச்சே கபட்டே பகன்கர் தாவத் பர்கையே. இந்த முறை வித்யாசாகர் நல்ல உயர்தரமான ஆடைகளை அணிந்து வருகிறார். என்ன, முன்ன எளிமையான ஆடைகளில் விடவில்லை அல்லவா, இப்போ இந்த தடவை உயர்தரமான ஆடைகளை அணிந்து வருகிறார். தாவத் மே வித்யாசாகர் அப்னே கப்டேசே கக்ரகேத்தே. இப்போ வந்து இந்த விருந்தில் சாப்பிட்ற இடத்துல உட்கார்ந்துட்டு தன்னுடைய ஆடைகளை உயர்தரமான ஆடைகள்கிட்ட சொல்கிறாரு. கப்டே தும் காவோ தும் காத்தே கியோ நகி. ஆடைகளை நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் ஏன் சாப்பிட மாட்டீங்க. தும் காத்தேன் கியோ நகி. உன்கா ஏக் விவகார் மேஜ்பான் கி சமச் மே நகி ஆயா. இது ஏன் இப்படி செய்கிறாருன்னு அவங்களுக்கு புரியலை. யோசிக்கிறாங்க, மேஜ்பான் கே மேஜ்பானே பூச்னே பர் சாரி விவகார் பத்தாய். இப்போ வந்து எல்லா அவர் கேட்குறாரு ஏன்பான்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இல்லைப்பா, எளிமையான ஆடைகளை நான் அணிந்து வரப்போ நீங்கள் விடலை. இப்போ நான் ரொம்ப கண்ணியமான ஆடைகள் அணிந்து வர்ற உயர்தரமான ஆடைகள் அணிஞ்சு வர்றப்போ நீங்கள் என்ன அனுமதிக்கிறீங்க அப்படின்னா, இந்த விருந்து எனக்கு இல்லை என்னுடைய ஆடைகளுக்குத்தான் அப்படின்னாரு. மேஜ்பான்னே அப்படியே நவுக்கருக்கே அசிஸ்ட் விவக்கார் கேலியே மாஃப் மாங்கி. இந்த முட்டாள்தனமான அந்த வேலைகளை அவன் செஞ்சதால் அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். முட்டாள்கள் எப்போதுமே வெளி ஆடம்பரத்தை தான் மதிப்பாங்க. மேஜ்பான்னே அப்னே நவுக்கர்க்கே அசிஸ்ட் விவகார் கேலியே மாஃபி மாங்கி. இந்த விருந்தோம்பல் செய்தவர் தன்னுடைய வேலையாளனுடைய முட்டாள்தனமான அவமரியாதை காரணமாக தான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். சீக், இதனுடைய பாடம் என்னவென்றால், மோர்க் லோக் பாக்யாடம்பர் காகி ஆதர் கர்த்தேகை. முட்டாள் மக்கள் வெளி பகட்டைத்தான் நம்புகிறார்கள்,